அனைவருக்கும் வணக்கம். பொறியியல் படிப்புக்கான அட்மிஷன் முடிஞ்சு இப்போ வந்து கலந்தாய்வுக்கான அந்த டேட்டு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொறியியல் படிப்பில் வந்து கலந்தாய்வு வந்து வழக்கமாக வந்து 4 சுற்றுகளாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 சுற்றுகளாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான அந்த கலந்தாய்வு வந்து எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலை 22 நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 22 முதல் ஜூலை 26 வரை சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 9 வரை பொது பிரிவுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு. ஆகஸ்ட் 9 முதல் 22 வரை இரண்டாம் கட்ட பொறியியல் கலந்தாய்வு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 22 முதல் செப்டம்பர் 3 வரை மூன்றாம் கட்ட பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3100 இடங்கள் வந்து கூடுதலாக நிரப்பப்பட உள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த இடம் பார்த்தோம் அப்படின்னா 157378 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 1 முன்பு முடிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனை கருத்தில் கொண்டு பொறியியல் கலந்தாய்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மூன்று சுற்றுக்கு பிறகு காலி இடங்கள் இருப்பின் சிறப்பு கலந்தாய்வு நடத்தப்படும். இவ்வாண்டில் புதிதாக 2 பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, டிசைன் டெக்னாலஜி என்று 2 பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொறியியல் படிப்புகளில் காலி இடங்கள் இல்லாமல் அனைத்து இடங்களையும் நிரப்புவதற்கான வழிமுறைகளை கையாள முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 1 முன்பே முடிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்ட கலந்தாய்விற்கும் மாணவர்களுக்கு 12 வரை அவகாசம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கல்லூரியில் சேர்ந்த பிறகு மாணவர்கள் வேறு ஏதேனும் கல்லூரிக்கு செல்ல விரும்பினால் அவர்கள் செலுத்திய கட்டணத்தை திருப்பி கொடுக்க வலியுறுத்தி உள்ளோம் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில சொல்லியிருக்காங்க. ஜூலை 30 வரை கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு ஜூலை 31 அன்று கலந்தாய்வு மற்றும் மாணவர்கள் சேர்க்கை குறித்த முழு விவரங்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பொறியியல் படிப்புல வந்து சேர்வதற்கான கலந்தாய்வு டேட்டு கொடுத்துருக்காங்க. ஜூலை 31 உங்களோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்க்கு அட்மிஷன் பண்ணியிருக்கவங்க கவுன்சிலிங் உங்களோட கவுன்சிலிங் 1st ரவுண்ட், 2nd ரவுண்ட், 3rd ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.